நான் மாட கூடலான படலம். சோமசுந்தரர் கடவுளின் திருவிளையாடலை அறியாத கடலின் தலைவனான வருணன் அளவிலாத கோபம் கொண்டு இடி இடித்து பெருமழை பொழிக்கச் செய்தான். பாண்டியன் மக்கள் புடைச்சூழ ஈசனின் மலரடியில் வீழ்ந்தான். சோமசுந்தரர் கடவுள் தனது சடாமுடியிலிருந்த மேகங்களையும் நான்கு மாடங்களாக்கி இடைவெளியின்றி மதுரை மாநகர் முழுவதையும் மூடிக்கொள்ளும்படி செய்தார். மக்கள் அனைவரும் மழையின் பாதிப்பின்றி இன்பக் கடலில் ஆழ்ந்தனர். தன்னுடைய தவற்றை உணர்ந்த வருணன் ஈசனை பூஜிக்க அவனது பூஜையில் மகிழ்ந்த ஈசன் அவன் வேண்டும் வரத்தை வினவினார். வருணன் தன்னுடைய பிழைகளை மன்னித்து தன் வயிற்று வலியை நீங்க அருள வேண்டினான். ஈசனிடம் வரம் பெற்ற வருணன் வயிற்று வலி நீங்கி மகிழ்ச்சியுடன் தன்னுடைய நகரமடைந்தான். நான்கு மேகங்களும் நான்கு மலைகளைப் போல் வளர்ந்து நின்றன. அன்று முதல் மதுரை மாநகர் நான்மாடக் கூடல் என அழைக்கப்பட்டது.